ஸோ லைசன்ஸ் இல்லாத சின்ன சின்ன ஹோட்டல்களுக்கு 500,000 வரை அபராதமும் 6 மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட உள்ளன. முறையாக பதிவு செய்யாமல் வீடுகளில் உணவு சமைத்து அதை ஆன்லைன் வாயிலாக வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கும் சேவைகளை வழங்கி வருபவர்களுக்கு 500,000 ரூபாய் வரை அபராதமும் 6 மாதம் சிறை தண்டனையும் விதிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்த பலர் வீடுகளில் உணவு சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் சேவையினை குறைந்த முதலீட்டில் துவங்கினர். இதற்கு அமோக வரவேற்பு காணப்பட்டது. சிறு உணவகங்கள் மற்றும் வீடுகளில் சமைத்து உணவு வழங்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கின. வீடுகளில் சமைத்து உணவு வழங்கும் பல சிறு உணவகங்கள் முறையான உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. FSSAI எனப்படும் இந்திய உணவு மற்றும் பாதுகாப்பு தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தின் விதிமுறைகளின்படி 12,00,000 ரூபாய் வரை வியாபாரம் செய்யும் உணவகங்கள் கட்டாயமாக உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அதற்கும் கீழ் வியாபாரம் செய்யும் உணவகங்கள் பதிவு பெற்றிருக்க வேண்டும். மார்ச் மாத நிலவரப்படி 2,300 புதிய உணவகங்கள் பதிவு பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளன. ஆனால் புதிய உணவகங்களின் எண்ணிக்கையோ புற்றீசல் போல உயர்ந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிறு ஹோட்டல்கள் வீடுகளில் சமைத்து ஆன்லைன் வாயிலாக சேவை அளிக்கும் நபர்கள் ஆகியோர் முறையான லைசன்ஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு செய்துள்ளது. லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு 500,000 ரூபாய் வரை அபராதமும் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவையும் மாநில உணவு பாதுகாப்புத்துறை நிறைவேற்ற துவங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு அதை வந்து ஹோட்டல் மாதிரி நடத்துகிறவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 500,000 ரூபாய் வரை அபராதமும் 6 மாதம் வரை சிறை தண்டனையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களும் மாதிரியே சின்ன சின்ன பிஸ்னஸ் வீட்டில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.